அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க. சொன்னபடி தான் செய்கிறோம், சொல்கிறபடி தான் செய்கிறோம் அப்படின்லாம் பேச்சுக்கு சொல்கிறாங்களே தவிர, பல இடங்களில் பார்க்குறோம் சொல்லுக்கும் செயலுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு யுக இடைவெளின்னு கூட சொல்லலாம். ஒரு பேச்சாளனுடைய பெருமையை அவன் மேடை ஏறி எவ்வளோ வீரமாக பேசுகிறான் என்பதை விட, அவன் மேடையை விட்டு இறங்கி அவன் வாழ்க்கையில் என்ன செய்கிறான் என்பதை பார்த்துத்தான் அந்த மனிதனுடைய பேச்சின் பெருமையை நாம் எடை போட வேண்டும். மேடையில் பேசுறதை வச்சு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சூழ்நிலை அல்லது திடீரென்று அமைகின்ற ஒரு சந்தர்ப்ப வசத்தில் ஒரு முட்டாள் கூட மிகப்பெரிய அறிவாளியாக தோன்றுவான், பெருமையுடையவன் போல் தோன்றுவான். ஆனால் உண்மையான பெரிய மனிதன் யாருன்னு சொன்னால், அன்றாடம் அவன் செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்களில் கூட எவன் ஒருவன் பெருந்தன்மையை காட்டுகின்றானோ, பெருமையை கடைபிடிக்கின்றானோ, அவன்தான் உண்மையான பெரிய மனிதன் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்றார். இப்போ விவேகம் சொல்கிறதுக்கான மிக சிறந்த உதாரணம் சொன்னால், நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய வீரத்துறவி ஸ்ரீ ராமகோபாலன் அவர்கள். இந்த ஸ்ரீ டிவி நிகழ்ச்சியை உன்னிப்பாக கவனிக்கணும் தெரியும். உன் நினைவால் கிரந்துள்ளோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகோபாலன் அவர்களுடைய தன்மைகளை பல பேர் எடுத்து சொல்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அவங்க அத்தனை பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, கோபால்ஜி அவர்கள் யார்கிட்ட பேசினாலும் தன்மையாக பேசுவார், இனிமையாக பேசுவார், கவனித்து பேசுவார், நல்லது மட்டுமே சொல்லுவார். அதே போல் காலையில் அவர் சீக்கிரம் எழுந்துக்குவார், 3:30-4 மணிக்கெல்லாம் எழுந்து ஜபம் செய்வார். அப்போது அவர் தங்கியிருக்கிற அறையில் மற்றவங்க தூங்கிட்டு இருந்தாக்க அவங்களுக்கு எவ்வித தொந்தரவும் இல்லாமல் விளக்கு போடாமல் தன் கையில் சின்ன ஒரு டார்ச்சை வச்சு அதில் நகர்ந்து போய் பாத்ரூம் போனால் கூட அங்கே சத்தம் வராமல் தன்னுடைய காலை கடலாம் முடிச்சு வருவார் என்று பிறரை எப்படி மதிக்கின்றார் என்று அவர் சொல்கிறாங்க. அப்போது கோபால்ஜி போன்ற ஞானிகள், பெரிய மனிதர்கள் அன்றாடம் செய்கின்ற சின்ன சின்ன வேலையில் கூட தங்களுடைய பெருந்தன்மையை காட்டியிருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். இப்படி இருப்பதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் மிக பெருமையாக பேசுகின்றார். அது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும். புறங்கூறாமை அதிகாரத்திலே 185வது குரலாக ஐயன் திருவள்ளுவர் இந்த குரலை சொல்லுகின்றார். அறம் சொல்லும் நல்ல விஷயங்களை சொன்னாலும் நெஞ்சத்தான், அது மனசிலிருந்து வந்த, மனசுலேருந்து வந்த ஒரு நல்ல விஷயமாக சொன்னால் கூட அண்மை அது இல்லை என்றாகிவிடும். எப்போ இல்லை என்றாகும் என்று சொன்னால், புறம் சொல்லும் ஒருவன் அவதூறாக பேசுவானானால், புன்மையால் அற்பத்தனத்தால் காணப்படும், அதாவது அறியப்படும். அதாவது என்னென்னா, நீ எவ்வளோ நல்ல விஷயங்களை மனசிலிருந்து பேசினா கூட அது இல்லை என்றாகிவிடும், அந்த நல்ல தன்மை இல்லை என்றாகிவிடும். ஏனென்றால் நீ அற்பத்தனமாக கீழ்த்தனமாக அவதூறாக பேசிவிட்டால் அந்த நல்ல வார்த்தையெல்லாம் நகர்ந்துவிடும், தீமையே மிஞ்சும் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்றார். அப்போ நீ எந்த வார்த்தை பேசுகின்றோயோ அந்த வார்த்தை தான் நீ பெரிய மனிதனா சின்ன மனிதனா என்று காட்டிவிடும் என்று சொல்லுகின்றார். அப்போது சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டால்தான் நாம் உண்மையாகவே மதிக்கத்தக்கவன், போற்றத்தக்கவனாக இருக்கின்றோம், நல்லறம் கடைபிடிக்கின்றவன் இருக்கின்றோம்,
வெறும்னு பேசுவதால் மட்டுமல்ல, சும்மா மற்றவங்கள்ட்ட வந்து பேசும்போது பெருமையாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் கடைபிடிக்கணும் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அதற்கு புறம்பாக இருந்து விட்டால், சமரசம் செய்து கொண்டு விட்டால் உன்னுடைய உண்மைத்தன்மை வெளிப்பட்டுவிடும் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்றார். உதாரணமாக சொன்னாக்க, ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு இருப்பார். அந்த குருவினுடைய மகள் இறந்து விடுவாள். இறந்து விட்ட காரணத்தினாலே குருவுக்கு துக்கம் வந்துவிடும். என்றால் செல்லமாக வளர்த்த மகள் இறந்து ஒரு 20 நாள் சென்ற பின் கூட துக்கமாகவே இருப்பார். அப்பொழுது சீடர்கள் கேட்பார்கள், குருவே இன்னும் நீங்கள் அழலாமா? வாழ்க்கை என்பது நிலையானது இல்லை, இறந்தால் அழக்கூடாது, நாம் எல்லாம் அழியா ஆன்மா என்று நீங்கள் சொல்வீர்களே, உங்கள் சொந்த மகள் இறந்து விட்டாள், வருந்தக்க விஷயம்தான், என்றாலும் 20 நாள் ஆகியும் நீங்கள் இன்னும் துக்கத்தோடு இருப்பது சரியா என்று கேட்பார்கள். அப்போதுதான் குரு சொல்வார், இது நாள் வரையில் சாவு எங்கோ நடந்து வந்தது, நான் என் புத்தியால் சொல்லி கொண்டிருந்தேன், ஆனால் என் இல்லத்திலே இப்போது சாவு வரும்பொழுது தான் என்னுடைய உண்மை நிலை என்ன என்று அறிகின்றேன். ஆம், என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நேர்மையாக குரு இருந்தால் ஒத்துக்கொண்டார். அப்படித்தான் பல பேர் தனக்கு சங்கடங்கள் வராத போது, சிக்கல்கள் வராத போது எல்லாம் நன்மையை பற்றி பேசிவிட்டு, நல்லறம் பற்றி பேசிவிட்டு, நேர்மையாக இருக்கும்னு பேசிவிட்டு, சிக்கல் சங்கடம் என்று வருகின்ற பொழுது அதற்கு நேர்மாறு நடந்து கொள்ளி பார்க்கின்றோம். வள்ளுவர் அப்படி செய்யக்கூடாது சொல்கின்றார். சோதனை வருகின்ற பொழுதுதான், வேதனை வருகின்ற பொழுதுதான் நெஞ்சுரத்தோடு நாம் நல்லறத்தை காப்பாற்றி வந்தால்தான் பெருமை நமக்கு வந்து சேரும். ஆகவே நீங்கள் பேசுவதை விட உங்கள் செயல்களிலே நீங்கள் நல்லறத்தை கடைபிடிப்பவராக இருந்தால்தான் பெருமை உங்களை வந்து அடையும் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்றார். ஆகவே பேசுவதை மட்டும் கேட்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது, செய்கையால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் நம்முடைய செய்களால் நம்மை பிறர் புரிந்து கொள்வார்கள். நான் நல்லவன், நான் நல்லவன் என்று சொல்வதால் நீங்கள் நல்லவர்கள் ஆகிட மாட்டீர்கள். உங்களுடைய நல்லத்தனம் என்பது உங்களுடைய செயல்களை வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படுகின்ற பொழுதுதான் நீங்கள் நல்லவர்களாக அடையாளம் காணப்படுவீர்கள், மதிக்கப்படுவீர்கள் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்றார். அந்த வகையிலே சொல்லிலும் செயலிலும், அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் நாம் நேர்மையாக இருப்போம், சிறப்பாக வாழ்வோம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெய்ஹிந்த்.